இன தூய்மைங்கிறது எப்படி தூய்மை வேணுமா வேணாமாங்கறதான கேள்வி இன்னைக்கு. புரியுதுங்களா? தூய்மைவாதம்ங்கிறதே வந்துட்டு இங்க ஏதோ தப்பான ஒரு விஷயம்ங்கிற மாதிரி பேசுறாங்க. அரிசியில கலப்படம் இருக்கக்கூடாது, குடிக்கிற தண்ணியில கலப்படம் இருக்கக்கூடாது, இனத்துல வந்துட்டு மட்டும் கலப்படம் இருக்கலாம்னா அது என்ன கணக்கு இது? புரியுதுங்களா? ஸோ தூய்மைவாதம்னு இது கிடையாது. இது இப்படி பாக்குறதே ரொம்ப தவறான ஒரு பார்வை. இது வந்து குதர்க்கவாதிகள் மாதிரி பேசுறதுனாலதான் இந்த மாதிரி பேச்சே வருது. தமிழர் என்ற ஒரு இனம், அவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு, அவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு கெடாம பாத்துக்கணும். அதற்கு என்ன வழி? தமிழ் குடிகளை அழிக்காமல் இருப்பதுதான் ஒரே வழி. தமிழ் குடிகளை யாரோ ஒருத்தர் அழிச்சிட்டு போயிட்டான்னு வைங்க, நமக்கு வரலாறு இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் உங்களுக்கு விவசாயம் செஞ்சு கொடுத்தா ஈவேரா, யார் உங்களுக்கு ட்ரெஸ் போட கத்து கொடுத்தா ஈவேரா? ஏன்னா நெசவு தொழில் இருந்துச்சுங்கிறது நீங்க மறைச்சிருவீங்க. நெசவாளன்னு ஒருத்தர் இருந்தாங்கிறது குடி இருந்தா தானே நீங்க அதை சொல்லுவீங்க. நெசவாளர் இல்லைன்னா அப்புறம் ட்ரெஸ் போட்டு விட்டது யாரு? ஈவேரா. சோறு விட்டுட்டு யாரு? ஈவேரா. வேற என்னென்னலாம் இருக்கு? எல்லாமே ஈவேரா. ஏன் எல்லா குடிகளும் அழிச்சிருப்பீங்க? வரலாறு இருக்காது. இது இதுதான் திராவிட இயக்கம் ரொம்ப வருஷமா செய்கிற ஒரு திட்டம். அதனாலதான் வந்து தமிழரோட வரலாறையே படிக்க விடாம, தமிழரோட வரலாறு பக்கமே திரும்ப விடாம, தொடர்ச்சியா தமிழர்களுடைய வரலாறுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே ஊதி ஊதி காமிச்சு காமிச்சு. இது எந்த அளவு, இதெல்லாம் வந்து நுண்ண அரசியலுங்க. இந்த நுண்ண அரசியல்னா தமிழன் தவறு செஞ்சு தமிழ உடனே தவறே செய்யல, தமிழ உடனே இதே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல. எல்லா இனமுக்கும் ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம இழுச்சவாப்பையில இருந்து நிறைய பேர் இழந்திருக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் ஒன்னா ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போதுதான் புரியுமே ஒழிய, திராவிட இயக்கம் என்ன பண்ணா திட்டமிட்டு தவறு நடந்த இடத்த மட்டும் காமிச்சுட்டே இருப்பாங்க, நமக்குள்ள அடிச்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் காமிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து மௌரிய படையெடுப்பு எதிர்த்தோமே, அதை பேசவே மாட்டாங்க வாய் திறந்து. எவனா பேசியிருக்கானா? மூணு மூவேந்தர்கள் ஒன்னா இருந்து மௌரிய படையெடுப்பு எதிர்த்தாங்க, வரலாறு பேசவே மாட்டாங்க. இது ஏன் ஏன் அப்படின்னா, அது பேசினா தமிழ் இனம்ங்கிற அந்த ஒரு ஒற்றை புரிதல் அப்பவே இருந்துச்சு, அதனாலதான் மூணு பேரும் ஒன்னானா. அந்த புரிதல் வந்துடும்ல, அந்த புரிதல் வரக்கூடாது தமிழனுக்கு. வந்துச்சுன்னா அவன் ஒன்னாயிட்டு விஜயநகர பேரரசு வாரிசையில விரட்டி விட்டுருவோம். அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அப்ப என்னன்னா, ரொம்ப தெளிவா தமிழ ஒன்னாகவே கூடாதுங்கிறக்காக தமிழ் இனக்குழுக்குள் இருக்கக்கூடிய முரணை ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்ப அதை நம்ம முழுசா அழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிகளுடைய வரலாறை தமிழர்கள் படிக்கணும். நமக்குள்ள எந்த வித ஏற்றத்தாலும் கிடையாது, நம்ம எல்லாம் சமம். அதே சமயத்துல நான் யாரு நீ யாருங்கிற அடையாளத்தோட வந்தாதான் தமிழனாக இணைய முடியும். அடையாளம் இல்லாமல் தமிழனாக இணைவது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனுடைய கருத்தில் என்ன நமக்கு புரியாது, அவனுடைய உளவியல் என்ன நமக்கு புரியாது. ஒரு சமூகம், நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், நான் இந்த சமூகத்துக்காக பேசுறேன், நான் தமிழ் இனத்துக்காக பேசுறேன், நான் ஒரு பறையர், நான் வந்துட்டு ஒரு தமிழ் இனத்துக்காக பேசுறேன், தாராளமா தமிழ் இனத்தை தலைமை தாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாவா. புரியுதுங்களா? தமிழ் சமூகத்தை சார்ந்த யாருக்கும், ஒரு நாடாரா இருக்கட்டும், கோனாரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், முக்குளத்தாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தமிழினத்தை தலைமை தாங்கக்கூடிய தகுதி அனைத்து தமிழ் குடிகளுக்கும் உண்டு. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் எப்படி இதை கொண்டு வரணும்னா, தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கான தலைவர்களை சுழற்சி முறையில கூட மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. பிரச்சனையை ஒழிக்கணும், ஒன்னாகணும், இவ்வளவுதான் மோட்டோ. அப்படின்னா யாருங்கிறத தெரிஞ்சுட்டு தான் வரணும். ஏன்னா இன்னைக்கு தமிழர்களுடைய அடையாளமாக இருப்பதே வந்துட்டு நம்மளுடைய குடிப்பட்டங்கள் தான். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால நீங்க எடுத்துக்கோங்க, ஆப்பிரிக்கால இன்னைக்கு தமிழர்கள் வந்து அடிமையாக கொண்டு போனாங்க. அவர்கள் தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. வீட்டுல கொஞ்சம் ஆண்டுகளுக்கு தமிழ் படிச்சாங்க. 200 வருஷத்துக்கு மேல அவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டுல, சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவர்களுக்கு அங்கங்க இருந்த மொழியை கத்துக்கிட்டு இன்னைக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தமிழர்கள் வீட்டு மொழியாகவோ தாய்மொழியாகவோ தமிழ் கிடையாது. ஒரு சில கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் வேண்டும். வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் இல்ல யாருகிட்ட? ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தமிழங்கிட்ட. அப்புறம் எப்படி தமிழ்னு சொல்றாங்க? அவன் வீட்டுல தமிழ் பேசுறது கிடையாது, அவனுடைய தாய்மொழியும் தமிழ் கிடையாது, எப்படி அவனை தமிழ்னு சொல்லுவீங்க? முதலியார் இருக்காருங்க, கோனார் இருக்காரு, பறையரங்க இருக்காரு, வன்னியரங்க இருக்காரு, கவுண்டர் இருக்காரு. பேர்லயே போய் பாருங்க, கவுண்டரு, பள்ளி எல்லாமே இருக்கு, பல்லரு, தேவேந்திரர் எல்லாமே இருக்குங்க. எல்லா சமூகங்களும் இருக்கு, பட்டங்களோட இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அவங்களை தமிழர்னு சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாம அவர்களை தமிழ்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வாய்மொழியும் கிடையாது, தாய்மொழியும் கிடையாது. அப்படி இந்த வாய்மொழியும் தாய்மொழியும் கிடையாது, ஆப்பிரிக்க தமிழர்கள் தமிழர்கள் என்றுவாங்களா? அப்ப இனம் என்பது வேற, மொழி என்பது வேற, மதம் என்பது வேற. இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மூணு வெவ்வேறு கேட்டகரி. இனம் என்பது மரபணு சார்ந்தது, டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது, என்னோட தாத்தையும் பூட்டையும் பாட்டையும் வழியா வர்றது. மொழி என்பது என்னோட சுற்றம் சார்ந்தது, என்னோட சுற்று வட்டாரத்துல அவன் என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு, என்ன மொழி பேசுறானோ அதுதான் உள்வாங்கப்படும்.
மலேசிய தமிழனோட மொழி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், சிங்கப்பூர் தமிழனோட மொழி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஈழத்தமிழனுடைய மொழி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே தமிழ் மொழி தான். திருநெல்வேலி பாஷை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மதுரை பாஷை வித்தியாசமா இருக்குன்னா மாறிடுமா? அப்படி கிடையாது. அப்ப மொழி என்பது அந்த சுற்றத்தை சார்ந்து மாறிக்கிட்டே இருக்குது காலகாலமா. இன்னைக்கு கேரளாவில் இருக்க பாதி பேர் மலையாளியா மாறினதுக்கு காரணம் என்ன? மலையாளிங்கிற ஒரு மலையாளம்ங்கிற ஒரு மொழி இனத்தால் தமிழர்கள்ங்க 80% பேர், சேரநாட்டு வாரிசுகள் தான் 80% பேர் இனத்தால் தமிழர்கள். தமிழ் குடிகள் அங்க இன்னும் நிறைய இருக்கு. அவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க மலையாளியா தமிழரான்னு கேட்டா நாங்களாம் தமிழர்களுடைய வம்சம் தான் அப்படிம்பாங்க. ஆனா அவரோட தாய்மொழி இன்னைக்கு மலையாளமா மாறிடுச்சு, புரிஞ்சுங்களா? இது மாற்றம் அடைஞ்சிருச்சு. இப்ப இதை வந்து எப்படின்னா பால் தயிரா திரிஞ்சு போச்சு, சோ நம்ம எடுக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல அவர்களை வந்து நம்ம வந்துட்டு தமிழர்கள்னு புறந்தளவும் முடியாது. அப்ப இந்த குடி வரலாற்றோடு நம்மளை பிணைத்து வச்சிருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், குடிதான் வந்து தமிழரை வரையறை செய்யும். உடனே இப்ப சில பேர் கேட்பாங்க, அப்ப மலையாளத்து கேரளால பிறந்து மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டை ஆளலாமா? முடியாது. ஏன் அப்படின்னா அவர் மலையாளியாக மாறிட்டார், தெரிஞ்சிட்டார். ஆப்பிரிக்கால பிறந்த தமிழன் பிறப்பால் தமிழனாகவே இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இங்க இருக்கக்கூடிய அரசியலும் இங்க இருக்கக்கூடிய வழி வேதனையை அனுபவிக்காதவர். அவர் இங்க வந்து ஆள்வதற்கு இங்க இருக்க நில இதை தெரியாதவருக்கு அவர் வந்து ஆள முடியாது. அப்ப இந்த மண்ணுடைய வாழ்ந்தவன், அப்ப இங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளை சார்ந்தவன் தமிழ்நாட்டை ஆளலாம். தமிழ்நாடு இல்லாம வேற எங்கேயோ ஒருத்தர் தமிழ் குடியில தான் நான் பிறந்தேன் அப்படிங்கறதுக்காக வந்தும் ஆள முடியாது. ஸோ இந்த புரிதல் எல்லாம் இருக்கணும் தமிழ் தேசியவாதிகளுக்கு, புரியுதா? ஸோ ஒருவன் ஒரு யாருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னா தமிழனுக்கு இருக்கு. தமிழன் யாருன்னா இந்த வரையறையெல்லாம் வேணும். இந்த வரையறையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு அது இதுன்னு குழப்பிட்டு தமிழ் தேசியத்தை சிதைக்க வேணாம். இது நிறைய இயக்கங்கள் வந்து என்ன பண்றாங்க, தமிழ் தேசியத்தை சிதைக்கிற மாதிரி பண்றாங்க. வந்துட்டு உடனே அது இன தூய்மைவாதம் பேசுறீங்க, இனவாதம் பேசுறீங்க, இதுதான் இனம், மரபு சார்ந்தது தான் இனம், புரியுதுங்களா? மொழி என்பது இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டீங்க, கடத்திட்டு போயிட்டு அதுக்கு வந்துட்டு வேற ஏதோ மொழியில தான் அதுக்கு பேசுது, சைனீஸ் கடத்திட்டு போயிட்டு சைனீஸ் மொழி தான் அதுக்கு தெரியுது, அது அங்கதான் வளருது. அது இனத்தால் என்னது? தமிழன் தானே. ஒரு சீனாக்காரனை கொண்டு வந்து இங்க வளர்த்தீங்கன்னா அவன் இனத்தால் என்ன? சீனன் தானே. அவனுக்கு அடையாளம் தெரியாம இருக்கலாம், ஆனா அவன் இனம் அந்த இனம் தான். ஏன்னா இனம் என்பது மரபு, டிஎன்ஏ. இதை எப்படி நீங்க அடையாளத்துல கொண்டு வருவீங்க? இந்த மரபோடு ஒட்டுனது என்னது? குடிகளும் குளம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது இல்ல. ஏன்னா மிச்சம் எல்லாமே மாறும், ஆனா இது மட்டும் தான் மாறாம ரொம்ப வருஷமா தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த குலத்தை சார்ந்தவனுங்கும் போது இவன் கண்டிப்பா தமிழன் தான், நம்ம எந்தவித சந்தேகம் இல்லாமல் அவனை நம்ம தமிழன் ஏற்றுக்க முடியும். இது அப்ப தமிழ் குடிலாம் என்ன, தமிழர்கள் எத்தனை குடிகள் இருக்கு, இந்த புரிதல் வந்துச்சுனாவே தமிழர்கள் எல்லாம் தமிழனாக இணைஞ்சிருவான், ஏற்றத்தளவு குறைஞ்சிரும். இதை ஆகக்கூடாதுங்கிறதுல தான் ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சாங்க திராவிட இயக்கம். அதை புரியாம சில தமிழ் தேசியவாதிகளும் அதே கொள்கையை அதே கோட்பாடோடு இருந்தாங்கன்னா தமிழ் தேசியம் அமையாது.